ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக போட்டியிடக்கூடிய மருத்துவர் அபிநயா அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்று வரும் பிரச்சாரம் குறித்தும் இந்த பிரச்சாரத்தின் போது மக்களுடைய மனநிலை எப்படி உள்ளது என்பது குறித்தும் விரிவாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். மேடம் வணக்கம். முத முறையா சட்டமன்ற தேர்தலில் போட்டிடுவீங்க, முத முறையா சமீபத்துல நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிட்டீங்க, இந்த இரண்டு அனுபூதி சொல்லுங்க மேடம். ரொம்ப சிறப்பா இருந்தது. எனக்கு வந்து ரெண்டுமே முதல் தடவை அப்படின்றதால நான் வந்து எல்லாத்தையுமே வந்து புதுசா பார்த்தேன், கத்துக்கிட்டேன். நிறைய விஷயங்கள் வந்து நாடாளுமன்ற தேர்தலே நான் வந்து கத்துக்கிட்டேன். அதே போல நாடாளுமன்ற தேர்தலை முடிச்சுட்டு தான் சட்டமன்றம் வரும்ன்றதால அது வந்து எனக்கு அந்த அளவுக்கு கடினமா தெரியல. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்றமும் எனக்கு இடைத்தேர்தல் மாதிரி தான் நடந்துச்சு. தருமபுரிய எல்லா நிறைய பாமக நிர்வாகிகள்லாம் வந்து அங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல இருந்து வந்து கூடியிருந்தாங்க. கிட்டத்தட்ட அது ஒரு இடைத்தேர்தல் தான். அதனால எனக்கு அதை கம்பேர் பண்ணும் போது இது வந்து அதே போலதான் இருக்கு. அங்க எப்படி சுவாரஸ்யமா உணர்ந்தனோ அதே போலதான் இங்கேயும். கூடுதலாக எனக்கு நிறைய படைபலம் வந்திருக்கு நாம் தமிழ் கட்சியில, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கிறதால சிறப்பா போயிருக்கு. தொடர்ந்து நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராகவும் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராகவும் தொடர்ந்து இந்த களங்காணக்கூடிய அனுபவம் எப்படி இருக்கு மேடம்? அதுதான் நல்லா இருக்குண்ணா. அது எனக்கு ஒரு ஒன்று நடுவில் வச்சோமோ ரெண்டு மாசம் ஒரு 1.5 மாசம் இருக்குமா பிரேக் எடுத்துட்டு திரும்பவும் நம்ம பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ண மாதிரி தான் இருந்தது. எனக்கு தருமபுரியிலேயே கடைசி நாள் பிரச்சாரத்தை முடிச்சதுக்கப்புறம் ஐயோ இதை மிஸ் பண்ண போறோமான்ற ஒரு ஃபீல் வந்தது. இப்போ திரும்பவும் ஒரு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ஒரு மிகப்பெரிய கடமை கையளிக்கப்பட்டதாகவும் உணர்றேன், சந்தோஷமாகவும் உணர்றேன். நீங்க எதிர்பார்த்தீங்களா நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு சட்டமன்ற தொகுதியில் நான் போட்டியிடுவோம் வேட்பாளர் அறிவிப்பாங்கன்னு எதிர்பார்த்தீங்களா? இல்லை இல்லை இல்லை, நான் தருமபுரியில் அங்கே பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும் போதே இந்த மாதிரி ஒரு செய்தி வந்துருச்சு, நிகழ்ந்துருச்சு இல்லையா. அதனால அப்ப வந்து நினைச்சேன் சரி திரும்பவும் நம்ம தொகுதியிலே ஒரு தேர்தல் வரப்போகுது, ஒட்டுமொத்த தமிழ்நாடு கூட போறாங்கன்ற ஒரு மகிழ்ச்சி இருந்ததே தவிர சரி யார நிறுத்தினாலும் வேலை செய்யலாம் அப்படின்ற மனநிலையில தான் இருந்தோம். இப்ப அண்ணன் என்னையே தெரிவு பண்ணுவாருன்றது எனக்கு ஒரு சர்ப்ரைசிங்கா, எதிர்பார்க்காத விஷயமா தான் இருந்தது. இப்ப வந்து விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில வந்து தொடர்ந்து நீங்க வீதி வீதியாக வீடு வீடாக சென்று பிரச்சாரம் மேற்கொண்டு வரீங்க. பிரச்சாரத்தின் போது மக்களுடைய மனநிலை எப்படி உள்ளது, மக்கள் வந்து ஆளுகின்ற அரசாங்கத்தின் மீது எந்த மாதிரியான ஒரு அதிருப்தியில இருக்கிறாங்க? தருமபுரியிலேயே வந்து எல்லாருமே வந்து ஆண்டுட்டு இருக்க கட்சி மேல அதிருப்தியா தான் இருந்தாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து மோடி எதிர்த்து ஒரு வாக்கு செலுத்தணும்னா அது திமுக தான் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை உருவாக்கி வச்சதால எல்லா ஓட்டுக்களும் அங்க விழுந்துச்சு. இது ஒரு இடைத்தேர்தல் தானே, இடைத்தேர்தல்னும் போது அவங்களுக்கு அந்த பயம் கிடையாது. இங்க வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு கிடைக்குது, அதனால ரொம்பவே அதிருப்தியோட தான் இருக்கிறாங்க. திமுகக்கே வந்து எங்களால போட முடியாது, போதும் அவங்க பண்ண விஷயங்கள்லாம் எங்களுக்கே எடுத்து சொல்றாங்க. நாங்க வந்து சில விஷயங்களை எடுத்து சொல்லி ஓட்டு சேகரிக்கலான்னு போகும்போது எங்க கிட்ட அவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இப்படிலாம் பண்றாங்க இப்படிலாம் பண்றாங்கன்னு. எங்களுக்கு வேலை சுலபமா போகுது, ஒரு அதிருப்தியா தான் இருக்கிறாங்க. அதுவும் இல்லாம இப்போ மிகப்பெரிய எதிர்கட்சின்னு சொல்லப்படுற அதிமுக பின்வாங்கிட்டதால அவங்களுடைய ஓட்டுகள் மிக உறுதியா நாம் தமிழர் கட்சிக்கு போடுறோன்ற மாதிரி எங்க கிட்ட உறுதி அளிக்கிறாங்க. அதுவும் இல்லாம சாதிய மதவாத கூட்டணிகளுக்கெல்லாம் இங்க வந்து இடம் இல்லைன்றதையும் நான் உணர்றேன். தருமபுரியிலேயே அதற்கான முடிவை மக்கள் கொடுத்துட்டாங்க, அதே போல இங்கேயும் இருக்கும், இங்கேயும் அதற்கான வாய்ப்பை மக்கள் கொடுக்க மாட்டாங்க. அதனால இந்த தேர்தல் களம் நல்லா இருக்கு, அதிருப்தியில தான் இருக்கிறாங்க. அது எங்களுக்கு சாதகமா இருக்கு. நாடாளுமன்ற தேர்தலில் பிரச்சாரம் மேற்கொண்ட போதும் திமுக மீது அதிருப்தியா இருக்கிறாங்க. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில வந்து பிரச்சாரம் மேற்கொள்ளும் போதும் திமுக மீது பாட்டி முத கொண்டு சொல்றாங்க, கொள்ளடிக்கிறானுங்கன்றாங்க. இந்த வார்த்தையெல்லாம் நம்மளே வந்து நேரடியா பயன்படுத்துறது இல்லை. அப்படி இருக்கும் போது பாமர மக்கள் மனசுல இருந்து வருதுன்னா அப்ப அது கிட்டத்தட்ட ஒரு 70 வயசுக்கு மேல இருக்கும் அந்த பாட்டிக்கு. அவங்களே எங்க கிட்ட வந்து சொல்றாங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க சொல்லுதுங்க. பிள்ளைங்கன்னா என்ன, காலேஜ் வயசு போறவங்க, 12ஆம் வகுப்பு படிக்கிறவங்க, இந்த மாதிரி வயதுடையனரே சொல்றாங்களே. இப்போ விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில நீங்க பிரச்சாரம் மேற்கொள்றீங்க, மக்களை சந்திக்கிறீங்க. சந்திக்கும் போது நீங்க ஆட்சிக்கு வந்தா இல்ல நீங்க வெற்றி பெற்றா நாங்க இதெல்லாம் செய்வேன்னு சொல்வீங்க, ஆனா மக்கள் உங்கள்ட்ட என்ன எதிர்பார்க்கறாங்க, என்ன குறைய முன்வைக்கிறாங்க ஆளுகின்ற அரசாங்கத்தின் மீது? ஒரே ஒரு விஷயம் தாங்க சொல்றாங்க, ஒரே ஒரு விஷயம் தான். முக்காவாசி நாங்க காலையில இருந்து இன்னைக்கு கூட 100 நாள் வேலை திட்டங்கள் இருக்கு இல்லையா, அதுலதான் இப்ப ஒட்டுமொத்த கிராமமே காலியா இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல செஞ்சிட்டு இருப்பாங்க. அப்ப முக்கியமா அங்க பெண்கள் இருப்பாங்க. அந்த பெண்கள் போன உடனே முதல்ல கேக்குற கேள்வி, நாங்க வந்து நம்பி போடுறோமா,
எங்களுக்கு இந்த மதுக்கடைகளை மட்டும் மூடுங்க, டாஸ்மார்க் மூடுறீங்களா, சாராய கடை மூடுறீங்களா, எங்க ஊர்ல இருக்க சாராய கடை மூடுறீங்களா அப்படின்னு கேக்குறேன். அம்மா அதுக்காக தான்மா வந்திருக்கோம், அதுக்காகவாவது ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஏன்னா எனக்கு எதிர்த்து போட்டிடுற ரெண்டு ஆண் வேட்பாளர்கள், ஒரே ஒரு பெண் வேட்பாளர் தான் இருக்கு. அப்ப உங்களுடைய மனநிலை நேரடியாக எனக்கு புரியும், அதுக்காகவாவது போடுங்க. நாங்க வந்து ஆட்சியில அதிகாரத்துக்கு வராத முன்னாடியே 500 மதுக்கடைகள் எல்லாம் மூடி இருக்கோம். இங்க பக்கத்து கிராமத்துல கூட சமீபத்துல ஒரு மதுக்கடையை மூடி இருக்கோம். வெறும் ஆர்ப்பாட்டங்கள் மூலியமாவே நாங்க பண்ணி காட்டுறோம், போராட்டங்கள் மூலியமாவே எங்களால நிறைவேற்றி காட்ட முடியுதுன்னா ஒரு அதிகாரத்தை கொடுத்து பாருங்கன்றதை எடுத்து சொல்லி நாங்க முன்வைக்கும் போது ஏத்துக்கிறாங்க. இத்தனை நாளா ஒரு 4-5 நாட்களாக போயிட்டு இருக்கு, ஆனா எல்லா இடத்துலயும் முன்வைக்கிற ஒரே ஒரு விஷயம் அந்த மதுக்கடைகளை மூடுங்கன்றதுதான். இப்ப கள்ளக்குறிச்சி சம்பவம் வேற நடந்திருக்கிறதால ரொம்பவே ஒரு பயத்திலயும் அதிருப்தியிலயும் இருக்காங்க. இப்ப வந்து இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில ஆளும் கட்சியான திமுக, அதுக்கு அடுத்த இடத்துல உள்ள பாமக வந்து கூட்டணி பலத்தோட போட்டிடுது. நீங்க வந்து கூட்டணி பலம் இல்லாம தேர்தலத்துல பணம் கொடுக்காம சந்திக்கின்ற இந்த தேர்தல்ல உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு அது சொல்லுங்க. ஆளுங்கட்சியான மிகப்பெரிய கட்சின்னு சொல்றீங்க, அவங்களும் கூட்டணியில தானே இருக்காங்க. நீங்க ரெண்டாவது கட்சியை மட்டும் கூட்டணின்னு சொல்றீங்க, திமுகவே கூட்டணி தான், திமுக கூட்டணி கட்சி அப்படின்னு சொல்லுங்க. அவங்க வந்து அவங்க வாக்கு சேகரிக்கிறத இது வரைக்கும் நான் கண்ணால பார்த்தது இல்லை. நாடாளுமன்ற தேர்தலில் கூட வந்து நான் பார்த்துருக்கேன், ஏதாவது ஒரு இடத்துல கூட்டம் கூட்டி வச்சு காசு கொடுத்து வேட்பாளர் வந்து நின்று பேசிட்டு திரும்ப கார்ல போயிடுவார், அந்த மாதிரி ஒரு சம்பவங்களை கூட இப்போ சமீபமாக எங்களால் பார்க்கவே முடிய மாட்டேன். எல்லாரும் கேட்குறாங்க, அந்த அன்யூர் சிவா எப்படி தான் இருப்பாரு, அந்த ஐயா எப்படி இருப்பாரு, இன்னொரு வேட்பாளர் எப்படி இருப்பாருன்னெலாம் கேட்குறாங்க. வெளியிலேயே வந்து வாக்கு கேட்க மாட்டுறாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட இருக்க ஒரே ஒரு விஷயம், ஒரு தைரியம், கடைசி நேரத்தில் இரவில் போய் வீடு தட்டி காசு கொடுத்துட்டு வந்துட்டு அந்த ஓட்டு நமக்கா மாறிடும்ன்றத நினைக்கிறாங்க. ஆனா இததான் வந்து நாங்க மக்கள்கிட்ட எடுத்து சொல்றோம், இந்த மாதிரி எல்லாம் நாங்க வரோம், ஏதாவது வேட்பாளரை நீங்க பாக்குறீங்களான்னும் போது அவங்களுக்கே புரிய வருது. ஏன்னா இது சின்ன ஏரியா தான்றதால நாங்க நெருங்கி போய் மக்கள்கிட்ட பேசுறோம், நாடாளுமன்றத்தை போல இல்ல, எங்களுக்கு 1-to-1 பேசுறோம். அதே போல எங்களுடைய மற்ற தொகுதியில இருந்து வந்தவங்க எல்லாம் அங்கங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அதெல்லாம் எடுத்து சொல்லும் போது மக்களுக்கு புரியுது, அப்ப புரிஞ்சுக்கிறாங்க, இது வந்து காசு கொடுத்து ஜெயிக்கிற கட்சி தான், நல்லது செய்ய வர கட்சி இவங்க கிடையாதுன்றதெல்லாம் புரிய வைக்கிறோம் நாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்க போனீங்கன்னா அவங்க ஒரு பெரிய கட்சியே கிடையாது. இது ஏன் சொன்னேன்னா, காசு கொடுத்து ஒரு வாக்கு வாங்குறாங்க, அதனால 40 தொகுதிகளை ஜெயிச்சிருக்காங்கன்னா அது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு அவமானம்தான். காசு கொடுத்து வாங்குற ஓட்டு எதுக்கு உங்களுக்கு, அதுக்கு நீங்க வேற ஏதாவது போய் பண்ணலாம். இந்த அரசியல்ல வந்து நின்னுகிட்டு ஒரு அடுத்த தலைமுறைக்கு வாய்ப்பு கொடுக்காம முட்டுக்கட்டு போட்டுக்கிட்டு இந்த மாதிரி கேவலமான அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சியா இருந்தாலும் சரி, நீங்க சொன்ன இன்னொரு கட்சியா இருந்தாலும் சரி, அவங்களும் இதே போலதான் அஜெண்டாவை தான் பின்பற்றாங்க. அதே போல வாக்கு அரசியல், அந்த காசு அரசியல் தான் அவங்களுக்கு. அதனால எங்களுக்கு வந்து காம்படிஷன் யாருமே கிடையாது. சொல்ல போனா அது ஒரே ஒண்ணுதான், டிஎம்கே மட்டும்தான், என்டிகே விசஸ் டிஎம்கே தான். அதுதான் அண்ணனும் சொல்லிக்கிட்டு இருக்காரு, எங்களுக்கும் அதுதான் தோணுது. அந்த கட்சியோட தான் நாங்க போட்டி போடுறோம். எளிமையா இருக்கு எங்களுக்கு எடுத்து சொல்றதுக்கு, ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் அவங்களே வாய்ப்பு தராங்க. இதெல்லாம் நாங்க தப்பு பண்றவங்க, நீங்க மக்கள்கிட்ட மட்டும் எடுத்து சொல்லுங்கன்ற மாதிரி அவங்களே பண்ணிட்டு இருக்காங்களே. ஆனா அதனால நாங்க எடுத்து சொல்றதால எங்களுக்கு மிகப்பெரிய பலமா இருக்காங்க. அவங்களை எப்படி வீழ்த்துறதுன்னா எங்களுக்கு வந்து ஒரு அச்சம் கிடையாது. அதனால இன்னும் களம் வந்து எங்களுக்கு சாதகமா இருக்கு, சிறப்பா கை கொடுக்கும், உறுதியா நாங்க வெல்வோன்றதையும் நம்புறோம். இப்போ தர்மபுரியில நீங்க வாங்கிய ஓட்டு எவ்வளவு, இங்க எவ்வளவு ஓட்டு எதிர்பார்க்குறீங்க, விக்கிரவாண்டி தொகுதியில வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? முத இங்க எவ்வளவு போலிங் ஆகுதுன்னு தெரியல, போலிங் ஆனாதான் தெரியும். 250,000 ஓட்டு கிட்ட இருக்கு, 40-30. அதுல எவ்வளவு போலிங் ஆகுதுன்னு தெரியல. உறுதியா வெல்லறதுக்கு தேவையான ஓட்டுக்களை நாங்க வாங்குவோம். ஏன்னா எதிர்கட்சியினராக இருந்த அதிமுக வந்து பின்வாங்கியதால இப்ப அவங்க ஓட்டுகள் மொத்தமா எங்க கிட்ட வர மாதிரி இருக்கு. அதனால ஒரு எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிராக்கிள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஆட்சி மாற்றம்ன்றது வரப்போறதுல அந்த மாதிரி ஒரு மாற்றம் வந்து நீங்க இந்த தேர்தலில் பார்ப்பீங்க. ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தேர்தலா தான் இந்த நாம் தமிழர் கட்சிக்கு இந்த தேர்தல் இருக்க போகுது. நான் தர்மபுரியில 65,000 ஓட்டுகள் வாங்கியிருந்தேன். அது வந்து போன தடவை வாங்கின ஓட்டுகளோட 19,000 சில்லறதான் முதல்ல வாங்கியிருந்தாங்க, அதுக்கு முன்னாடி வந்த நாடாளுமன்ற தேர்தல். அப்போ அது கூட கம்பேர் பண்ணீங்கன்னா நீங்க 3 மடங்கு அதிகமா வாங்கியிருக்கோம். அதே போல அங்கேயே அவ்வளோ வாங்கியிருக்கோம்னா அப்ப இந்த இடத்துல ஒரு சின்ன இடத்துல மொத்த படையும் நாங்க திரட்டி வாக்கு சேகரிக்கணும்னா அப்ப அது எத்தனை மடங்கா பெருகுன்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. வாக்கு சதவீதம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க உங்களுக்கு அது புரியும். இந்த கள்ளக்குறிச்சி விஷசாராய மரணம் வந்து இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல திமுகவுக்கு எதிராக மைய வாய்ப்பு இருக்கா?
வேற சாதகமா அமையணும் சொல்றீங்க. சாதகமா எதிரா அமைந்தனா தோல்வி தழுவணும், மத்த கட்சி ஜெயிக்கணும், அந்த மாதிரி அமைய வாய்ப்பு இருக்கான்னு கேட்டாங்க. ஆமா, அதுக்குதான் அவரு அந்த சரி ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, மக்களும் இருந்துட்டாங்க, அதை மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் தான், அதை வந்து சரி பண்ணணும், அதுக்கு அடுத்து வேற ஏதாவது நடவடிக்கை எடுப்பாரு மக்கள் நலத்திட்டங்களுக்கு ஏத்த மாதிரி அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. அவர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு ஒரு உயிருக்கு ஒரு உயிர் போயிருக்குன்னா அவங்களுக்கு நிவாரணமா ஒரு 10 லட்சத்தை வாரி இறக்கிறாரு. இது எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான முன்னுதாரணமா இருக்கு. நாட்டுக்காக உயிர் கொடுத்தவனுக்கு கிடையாது, மீனவனுக்கு கிடையாது, நாட்டுக்காக பதக்கம் வென்றவங்களுக்கு 1000 கோடிகளோ 1000 லட்சங்களோ கிடையாதுன்னும் போது கேவலம் ஒரு விஷச்சாராயம் அவங்க அறியாமையிலே குடிச்சு செத்ததா கூட இருக்கட்டும்ங்க, குடிச்சாங்க தானே, குடிச்சுதானே செத்துருக்காங்க, அவங்க குடும்பத்துக்கு எதுக்கு 10 லட்சம் கொடுக்குறீங்க? அப்ப அது யாருடைய வரிப்பணம்? நான் என்னுடைய வரிப்பணத்தை நான் குடிக்காம, என்னுடைய அப்பா என்னுடைய கணவர் குடிக்காம உங்களுக்கு அரசுக்கு செலுத்தக்கூடிய வரிப்பணத்துல நீங்க எனக்கு மருத்துவமனை கட்டி தரணும், நீங்க எனக்கு பள்ளிக்கூடங்கள் கட்டி தரணும், அதை விட்டுட்டு அதை எடுத்துட்டு போய் குடிச்சு செத்தவனுக்கு கொடுத்தீங்கன்னா அது மக்கள் எப்படி பார்ப்பாங்க? இப்ப என்னோட மனநிலை தான் மக்களோட மனநிலையும் கூட, அப்ப அது மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை தான் நான் உங்களுக்கு தருவோம். அதான் சொல்றேனே, நான் வந்து தேடி பிடிச்சலாம் நாங்க பேச தேவையில்லை, பழசெல்லாம் கிளறவே தேவையில்லை, அன்றாட நடக்கக்கூடிய விஷயங்களை மக்கள்கிட்ட எடுத்து சொன்னாலே இந்த ஆளுகின்ற கட்சி எவ்வளவு ஒரு மோசமான ஆட்சியை கொடுத்துட்டு இருக்கிறதுன்றது மக்களுக்கு புரியுது. இப்போ இந்தியாவில் வந்து ஆம் ஆத்மி கட்சி தான் வந்து தேர்தலில் வந்து கூட்டணி அமைக்காம, தேர்தலில் பணம் கொடுக்காம 2 மாநிலத்தை கைப்பற்றி தேசிய கட்சியாக வந்திருக்கு. அந்த வரிசையில் நாம் தமிழ் கட்சி தமிழ்நாட்டில் 15 ஆண்டுகளாக வந்து பரப்புரை செய்து பல்வேறு தேர்தலை சந்திச்சு பணம் கொடுக்காம கூட்டணி அமைக்காம ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெறக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருக்கு. இந்த வளர்ச்சி எப்படி பாக்குறீங்க? அது ஒரு நேர்மைக்கும் உழைப்புக்கும் கிடைச்ச பயனா தான் நாங்க பாக்குறோம். 13 ஆண்டுகளாக நாங்க செலவு செஞ்ச பொருளாதாரமா இருக்கட்டும், நேரமா இருக்கட்டும், வியர்வையா இருக்கட்டும், ரத்தமா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பலனா இந்த மாநில அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. ஆனா இது எங்களுக்கு போதாது, நாங்க இன்னமும் எதிர்பார்த்தோம். வெறும் 8.19% தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இன்னும் உறுதியா அவங்க வந்து நேர்மையான முறையில வாக்குச்சீட்டு முறையில அவங்க வாக்கு எண்ணிருந்தாங்கன்னா எங்களோட பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட 10க்கு மேல தாண்டி இருப்போம். இது எல்லா அரசியல் விமர்சகர்களுக்கும் தெரியும், ஜேர்னலிஸ்டும் சொல்றாங்க. வாக்கு பெட்டியில அவங்க செய்யக்கூடிய அந்த ஹேக் பண்ணக்கூடிய விஷயங்க, முறைகேடுகள் எல்லாம் வந்து லைவாவே காட்டுறாங்களே, லைவாவே வந்து படிச்சவங்க ஆய்வாளர்கள் எல்லாருமே சொல்லும் போது அதுன்ற ஒரே காரணத்துக்காக தான். எனக்கு கூட நாடாளுமன்ற தேர்தல்ல வெறும்னே 3000 2500 ஒரு 4000 கூட தொடரல, ஒரு ஒரு சுற்றுக்கும் 22 சுற்றுலையும் இதே மூலதான் வந்துட்டு இருந்தது. அப்ப அது பார்க்கும் போதே உங்களுக்கு எப்படி தெரியுது, இல்ல ஒரு தொகுதியில் இல்லைனாலும் ஒரு தொகுதியில அதிகமா இருக்கும், ஒரு பூத்துல அதிகமா இருக்கும், ஆனா அந்த மாதிரி வரலையே. அப்ப இதுல இருந்தே எனக்கு அப்பவே தோணுச்சு, அது அதுக்கப்புறம் எல்லாருமே ஒரு பேசுபட பொருளா மாத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்ப இதெல்லாம் நேர்மையா நடக்கிற பட்சத்துல உறுதியா எங்களுக்கு வந்து ஒரு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், எங்களுக்கான வெற்றி கிடைக்கும், இதையும் நாங்க கூடிய சீக்கிரம் மாற்றி எங்களுக்கான ஒரு ஆட்சி அமைப்பு, அதாவது இவிஎம்க்கு மாற்றாக மீண்டும் அந்த பழைய முறையான வாக்குச்சீட்டு முறைக்கு தேர்தலை நடத்தினால் வந்து இது ஒரு மக்கள் போராட்டமாவே வரும். நீங்க பாருங்க, நான் இன்னைக்கு சொல்றேன், இது ஒரு மக்கள் போராட்டம். எத்தனை வருஷம் மக்கள் வந்து பொறுத்துட்டு இருப்பாங்க, சில இடத்துல ரொம்ப மனசு நொந்து போய் தான் தேர்தலையே புறக்கணிக்கிறோம்னு சொன்னாங்க. அப்போ அந்த ஒட்டுமொத்த மக்களும் ஒரு கட்சியை நம்பி ஒரு இடத்துல ஓட்டு செலுத்துறாங்க, ஆனா அவங்க செலுத்தினதுக்கான பயன் அந்த இடத்துல இல்லைன்னா அப்ப மக்களே அந்த இடத்துல கிழிச்சு செய்வாங்களா இல்லையா? இப்ப இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இதே போல ஒரு மாநிலமே எதிர்த்து வாக்குச்சீட்டு முறைக்கு வாக்கு இயந்திர முறைக்கு எதிராக போராடினாங்கன்னா அரசாங்கம் ஒன்றும் பண்ண முடியாது, அதை மாத்தி தான் ஆகணும். கூடிய சீக்கிரம் இது நடக்கும், இது தமிழ்நாட்டிலேயே நடக்கும், நாங்களே நடத்துவோம். வாக்குச்சீட்டு முறை மீண்டும் நடைமுறைக்கு வந்தால் வந்து நாம் தமிழ் கட்சி வந்து வாக்கும் அதிகரிக்கும், ஆமா வெற்றி பெறுவீங்க, ஆட்சி அமைக்கும், ஆட்சி அதுதான் வந்து வாக்குச்சீட்டு முறையை மீண்டும் வலியுறுத்துறீங்க. ஆமா, உங்க விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.